பாடல்களுடன் லெட்டஸ்ட் செலிப்ரேஷன்ஸ் பிகின். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பூபிந்தர் சிங் ஹூடா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஹரியானா முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் வேட்பாளருமான பூபிந்தர் சிங் ஹூடா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். கரி சம்ப்ளா கிலோய் தொகுதியில் பூபிந்தர் சிங் ஹூடா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் முன்னாள் முதலமைச்சர் பூபிந்தர் சிங் ஹூடா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முன்னதாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் முன்னணியில் இருந்த நிலையில் தற்போது அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஹரியானா முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் வேட்பாளருமான பூபிந்தர் சிங் ஹூடா தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஜூலானா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வினேஷ் போகத்தும் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே வினேஷ் போகத் முன்னிலையில் இருந்த நிலையில் தற்போது அவரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஹரியானா தேர்தல் முடிவுகள் மாறி மாறி வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஹரியானா முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் வேட்பாளருமான பூபிந்தர் சிங் கூடா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதேபோன்று நட்சத்திர வேட்பாளராக இருக்கக்கூடிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தும் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருந்த நிலையில் தற்போது பாஜக அங்கு முன்னிலை பெற்று வருகிறது. முன்னணி வேட்பாளர்கள் கூட தற்போது முன்னணியில் இருந்த நிலையில் தற்போது அவர்கள் பின்னடைவை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக ஹரியானா முன்னாள் முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் வேட்பாளருமாக இருக்கக்கூடிய பூமிதர் சிங் ஹூடா தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதேபோல நட்சத்திர வேட்பாளரான வினேஷ் போகத்தும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவர் ஜுலுனா தொகுதியில் போட்டியிருந்தார். தற்போது அவரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். கொண்டாடு தச்சென்னை செல்ஸ் ஆடைகளுடன் லெட்டஸ்ட் செலிப்ரேஷன்ஸ் பிகின்.